வணக்கம் மக்களே. முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்லேருந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறோம், ரெண்டு பிளான்ட்டுமே க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அண்ட் இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இம்போர்ட்டட் கார்ஸ் லைக் மஸ்டாங் மட்டும் தான் கிடைக்கும், இந்தியா மேட் கார்ஸ் லைக் ஆஸ்பியர், ஃபிகோ, ஃப்ரீ ஸ்டைல், ஈகோஸ்போர்ட், இந்த அஞ்சும் பார்த்தீங்கன்னா டீலர்கிட்ட ஸ்டாக் முடிகிற வரைக்கும் தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோர்ட் ஃபேன்ஸு, ஃபோர்டில் ஒர்க் பண்ணுறவங்க, டீலர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. ஸோ நிறைய குழப்பம் இருக்குது எல்லாத்துக்கும். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபோர்ட் கார் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா சர்வீசஸ், ஸ்பேர், வாரண்டி இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் சிலதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை ஃபோர்ட் இஸ் க்ளோசிங் டவுன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நான் நினைக்கிற நாலு ரீசன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்டோட டிமாண்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இந்தியாவில் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காசு வந்து இங்கே மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ உலக லெவலே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் அதிகமாக வந்தனால டிமாண்ட் வந்து பயங்கரமாக கம்மியாயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், மெக்சிகோ, ஜெர்மனி இந்த மாதிரி இடத்துலலாம் ஆல்ரெடி பிளான்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த எக்ஸ்போர்ட் டிமாண்ட் கம்மியானனால கண்டிப்பாக அவங்க இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம். ஸோ அடுத்து ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சேல்ஸ் ட்ராப் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா மந்தமாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஆஃப்டர் கோவிட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு சுத்தமாகவே சேல்ஸ் இல்லை, அவங்களும் நியூ மாடல்ஸ் எதுவும் கொண்டு வரல. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சேல்ஸ் சுத்தமாக இல்லாதனால அதுவும் வந்து பயங்கரமாக அவங்களுக்கு ட்ராபேக் ஆயிடுச்சு. தேர்டு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் டிமாண்ட், உலக லெவலில் செமிகண்டக்டர்ஸ் வந்து டிமாண்டில் இருக்கிறதுனால மேனுஃபேக்சரிங் அவங்களால அவ்வளோக்கா ஸ்பீடாக பண்ண முடியல. அண்ட் ஃபோர்த்து முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்திரா கூட இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து ஃபெயிலியர் ஆனது தான். ஸோ அவங்க மஹிந்திரா கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பேச்சுவார்த்தை பயங்கரமாக நடத்திட்டே இருந்தாங்க. சமீப காலத்தில் தான் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃபெயிலியரில் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ட்ராபேக் ஃபோர்டுக்கு. ஸோ அவங்களால தனியாக வந்து இந்தியா மார்க்கெட்டில் சர்வைவ் ஆக முடியல. ஸோ இதனால் ஏற்பட்ட ஹியூஜ் லாஸஸ்னால தான் அவங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் நமக்கு. ஸோ இதுதான் இந்த ஆன்சராக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவு யூ சீ திஸ் டெசிஷன் பை ஃபோர்டு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டுங்க, கொஞ்சம் அவசரப்பட்டாங்கன்னு தான் தோணுது ஃபோர்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் ஈகோஸ்போர்ட் ஃபேஸ் லிஃப்ட் வந்துடும் அப்படின்னு தான் சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் நம்ம எல்லோரும். அது கூட லுக்ஸ் எல்லாம் கூட லீக் ஆயிருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ ஈகோஸ்போர்ட் ஃபேஸ் லிஃப்டில் வந்து ஓரளவு மார்க்கெட் பிக்கப் ஆயிரும் ஃபோர்டுக்கு அப்படின்னு தான் நம்பிட்டுருந்தோம். அண்ட் இன்னொரு 2-3 மாடல் புது கார் மாடல்ஸ் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஒரு 20 லேக்ஸ் செக்மெண்ட்லேயோ ஒரு 6 லேக் செக்மெண்ட்லேயோ நல்லா ஒரு மாடல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்னி கொஞ்சம் மார்க்கெட்டை பிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நம்பிட்டுருந்தோம். பட் பார்த்திங்கன்னா சடனாக இப்படி ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேத்துக்கு பார்த்திங்கன்னா ஜாப் போயிடும் கண்டிப்பாக. மேனுஃபேக்சரிங் பிளான்ஸில் வேலை செய்கிறவங்க ஏகப்பட்ட பேத்துக்கு ஜாப்ஸ் போயிடும். அண்டு பார்த்திங்கன்னா நிறைய வெண்டர்ஸ் பாதிக்கப்படுவாங்க. ஸோ ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் தாங்க, அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வை ஃபோர்ட் இந்தியா ஃபெயில்டு. ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய கண்ணோட்டம், என்னோடய 3 ரீசன்ஸ் நான் சொல்கிறேன் ஏன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமர்ஸ் தாங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே ஃபோர்டு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃபோர்டு மேலே ஏகப்பட்ட ரூமர்ஸ் ஓடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் பார்ட்டே கிடைக்காது, சர்வீஸ் ரேட்டு ஜாஸ்தி, ரீசேல் வேல்யூ சுத்தமாக இருக்காது. அண்ட் இந்த மஹிந்திரா கூட ஜாயின்ட் வெஞ்சர் பேச ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே முடிவு பண்ணிட்டாங்க, ஃபோர்டு இந்தியா விட்டு போயிடும், இந்தியா விட்டு போயிடும்னு. அந்த ரூமர் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷமாக ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த ரூமரே பார்த்தீங்கன்னா ஃபோர்டை முடிச்சே விட்டுருச்சு. அவங்களே அந்த ரூமரை பார்த்து நம்பி சரி முடிச்சுக்கலான்னு விட்டாங்க போல். ஸோ அந்த ரூமர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்காமல் விட்டாங்க. அதுதான் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. ஒரு அவேர்னஸ் மக்களிடையே க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சர்வீஸ் காஸ்ட்லாம் இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸில் நல்லாவே பண்ணியிருக்காங்க, ஆனால் அது மக்களை ரீச் ஆகாமல் விட்டுருச்சு. இது ஃபஸ்ட்டு ரீசனுங்க ரூமர்ஸு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வெரி லெஸ் நம்பர் ஆஃப் கார்ஸ் தான் வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபோர்னு எடுத்துட்டிங்கன்னா வெறும் 5 கார் தான் வச்சுருக்காங்க. அண்ட் என்ட்ரி லெவல் செக்மெண்ட் 6 லட்சத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா காரே கிடையாது. அதே மாதிரி ஒரு 20 லேக் செக்மெண்ட், இதெல்லாம் ஹாட் செக்மெண்ட் இந்தியாவில். இந்த 20 லேக் செக்மெண்ட்டில் எந்த காரும் கிடையாது, 15 லேக்கு மேலே கிடையாது. அடுத்து 40 லேக்ஸில் தான் இருக்குது, என்டிவர் மட்டும்தான் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா என்ன தான் கார்ஸ் தரமாக இருந்தாலும் ஒரு அப்டேட்ஸ் கொடுக்கல. இப்போ ஃபீச்சர் அப்டேட்டு, ஃபேஸ் லிஃப்ட்டு, ஜென்ரேஷன் அந்த மாதிரி ஜென்ரேஷன் கேப்பில் அதிகமாகி போச்சு. ஒரே ஜென்ரேஷனே வச்சு ஃபிகோவில் ரொம்ப நாளாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம மக்கள் வந்து அப்டேட்ஸ் விட்டால் தான் பார்த்திங்கன்னா ஓரளவு கார் பிராண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. 4-1 இருக்கிறதே பார்த்திங்கன்னா மக்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு, யாருமே டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணாமல் விட்டாங்க. ஸோ இது 3 தான் பார்த்திங்கன்னா மெயினான ரீசன்ஸ். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் ஷோரூம்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர்ஸ் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 1 ஆஃப் த மேஜர் ரீசன் தான். ஸோ இதெல்லாம் நான் ரீசன்ஸாக பார்க்குறேன் ஃபோர்ட் இந்தியா ஃபெயில் ஆனதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதான் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின். ஸோ சர்வீஸ், வாரண்டி அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும்.
ஃபோர்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் மினிமம் 15 இயர்ஸுக்கு கண்டிப்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக ஒரி பண்ண வேண்டாம். அண்ட் வாரண்ட்டியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்பேர் பார்ட்ஸுக்கு நாங்கள் வாரண்டி சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டாம். அண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டீலர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த டீலர் கிட்ட வண்டி எடுத்துருக்கீங்க அப்படின்னு தான். ஸோ ஒரு டீலர்னு எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு ரெண்டு விதத்தில் ப்ராஃபிட் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா சேல்ஸில் வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வீஸில் வரும். இந்த சேல்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வண்டி விற்றா அவங்களுக்கு ரொம்ப கம்மியான மார்ஜினில் தான் வந்து ப்ராஃபிட் வரும். இதே சர்வீஸில் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ராஃபிட். இப்போ எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஃபோர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60-70 காஸ் ஆவரேஜாக வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்திங்கன்னா சர்வீஸில் ரொம்ப ஜாஸ்தி டீலருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க சர்வீஸெல்லாம் திடீர்னுலாம் வந்து ஷட் டவுன் பண்ணுற வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க ஃபோர்ட் கூட. அண்டு பார்த்திங்கன்னா இன்கேஸ் உங்கள் டீலர் வந்து சேல்ஸ் வந்து நான் வேறு கம்பெனி வச்சுக்கிறேன், சர்வீஸ் வந்து நான் ஃபோர்டை வந்து அந்த கம்பெனியோட நான் மெர்ஜ் பண்ணி சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறேன்னு அப்படி கூட அவங்க பண்ணலாம். ஸோ இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த டீலர். பட் ஃபோர்டுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கும், அண்ட் ஸ்பேர் பார்ட் சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஈகோ ஸ்போர்ட் வச்சுருக்கேன், இப்போ செல் பண்ணிடலாமா, எவ்வளோ ரூபாய்க்கு போகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இது நிறைய பேர் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க. இப்போ நீங்கள் செல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு வந்து ரொம்ப தர ரேட்டுக்கு தான் போகும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பயங்கர லாஸில் போய் முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு வந்து உங்கள் வண்டியை வந்து நீங்கள் அனுபவிங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஈகோ ஸ்போர்ட் வந்து எந்த நோக்கத்துக்கு வாங்கியிருக்கீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள். சர்வீஸ்லாம் வந்து சர்வீஸ் சப்போர்ட்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம். ஸோ ஈகோ ஸ்போர்ட் மாதிரி ஒரு ஃபன் டு டிரைவ் டிரைவர்ஸ் கார் வந்து காம்பேக்ட் எஸ்யூவியில் இனிமேல் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா யூஆர் லக்கி தட் யூ ஹேவ் ஒன் பிஃபோர் ஃபோர்ட் ஷட் டவுன்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் காரை வந்து நீங்கள் தினமும் டிரைவ் பண்ணி அனுபவிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆஸ்பியர் தான் வச்சுருக்கேன், நான் தினமும் என் டிரைவ் நான் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஸோ உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ ஃபோர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிராண்டை பிடிச்சவங்க அண்டு அந்த வண்டியை ஓட்டி பார்த்தவங்க மட்டும் தான் வாங்குவாங்க. காமன் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குறதே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எந்த நோக்கத்துக்கு வாங்கினீங்களோ கண்டிப்பாக உங்கள் டிரைவை என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி விற்கிற எண்ணத்துக்குலாம் வர வேண்டாம். ஸோ கண்டிப்பாக ஆனால் ரீசேல் வேல்யூங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு 1 லேக் கிட்ட கண்டிப்பாக அடி வாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் இப்போ நீங்கள் சடனாக வித்தே ஆகணும் அந்த மாதிரி முடிவுக்கு வர வேண்டாம். அண்ட் எவ்வளோ ஓட்ட முடியுமோ அவ்வளோ ஓட்டி நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறது தான் கரெக்டான டெசிஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லாஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். இப்போ ஸ்டாக் முடிகிறக்குள்ளே நான் ஃபோர்ட் கார் வாங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஸோ நீங்கள் இப்போ போனீங்க அப்படின்னா நல்லா நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கவுண்ட் முடிஞ்சளவு நீங்கள் கேட்டு வாங்கலாம். ஸோ இட் கம்ப்ளீட்லி அது வந்து உங்கள் டெசிஷன் தான். இப்போ இந்த கார் வந்து எனக்கு வேணும், இப்போ ஈகோ ஸ்போர்ட்னா ஈகோ ஸ்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும், எனக்கு ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பட் அந்த சின்ன ரிஸ்க் இருக்க தான் செய்யும். ஸோ இது உங்களோட டெசிஷன் தான், யாரும் சொன்னாங்கன்னு சொல்லி வாங்க வேண்டாம். உங்களுக்கு அந்த கார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம், நல்ல டிஸ்கவுண்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு கொஸ்டின்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் லவ்வர்ஸ் சார்பாக ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டோட மிகப்பெரிய ஃபேனு. ஸோ ஃபோர்ட்னா பார்த்தீங்கன்னா எனக்கு உயிர். ஸோ அப்படி ஒரு ஸ்டேபிளான ஒரு டிரைவர்ஸ் கார் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐகான், ஃபியஸ்டா, இந்த ஃபிகோ, அப்புறம் எண்டிவர்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய கனவு. ஸோ அது எப்படியாவது கிடைக்காது, இப்போ கிடைக்காது அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. பட் என்ன பண்ண, மக்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அது டெஸ்ட் டிரைவ் கூட பண்ணாமல் விட்டாங்க, அவங்களுக்கும் லாஸ் ஆயிடுச்சு, வேறு வழி இல்லை அவங்களுக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங், தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஸ்வீட் மெமரிஸ். ஸோ உங்கள் கார்ஸ்லாம் கண்டிப்பாக நாங்கள் மறக்க மாட்டோம். ஸோ நிறைய இம்போர்ட் கார்ஸாச்சும் கொண்டு வாங்க, எப்படி எங்களால் வாங்க முடியாது பட் பார்க்க தான் முடியும் அதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபோர்ட் ஃபேன்ஸ் யாராக இருந்துச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.